திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாயவும் எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவடிகளை தொட்டு வணங்கி நமது சைவ சிவத்தேனிலே 63 நான்மார்களுடைய சிறுகுறிப்புகளை நமது சுந்தரப்பெருமான் பாடியிருக்கக்கூடிய திருப்பாட்டான திருத்தொண்ட தொகையிலே இருந்து அதன் வரிசையாக நாம் ஒவ்வொரு நான்மார்களுடைய சிறுகுறிப்புகளையும் கண்டு வருகின்றோம். இன்று அதன் வரிசையிலே இருக்கக்கூடிய 4வதாக இருக்கக்கூடிய நாயனாரை பற்றி காணலாம். அதுக்கு முன்பாக நான் சில அன்பர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். யார் அந்த அன்பர்கள் என்றால், நமது சைவ சிவத்தேனுக்கு ஆதரவு தருகின்ற அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. ஒரு முக்கியமாக சில அன்பர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். யார் அந்த அன்பர்கள் என்றால், நமது தமிழகத்தை தாண்டிலும் நமது இந்திய நாட்டினை தாண்டி பிற நாட்டிலே இருந்து நமது சைவ சிவத்தேனிற்கு ஆதரவு தருகின்றனர். அந்த அன்பர்கள் யார் என்றால், நமது இந்திய நாட்டின் நட்புறவு நாடான மலேசியா நாட்டிலே இருந்து நமது சைவ சிவத்தேனுக்கு அங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள், சிவ தொண்டர்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்கள் தமிழ் மக்களா, எந்த மொழி மக்கள் என்று தெரியவில்லை. எந்த மொழி மக்களாக இருந்தாலும் பக்தியின் மூலமாக அனைவரும் ஒரே மக்கள் என்ற விதத்திலே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்து கொண்டு நாம் இன்றைய பதிவிற்கு செல்வோம். நமது சைவ சிவத்தேனிலே 4வதாக எந்த நாயனாரை பற்றி பார்க்கின்றோம் என்றால், குறிப்பாக நமக்கு சில துன்பங்கள் நேர்ந்தாலும் கூட நாம் எடுத்துக்கொண்ட வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது அதிலே சிறு தடைகள் ஏற்பட்டாலும் கூட அதிலே இருந்து பின்வாங்கிவிட்டு அடுத்த ஒரு வெற்றியை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மீண்டும் மீண்டும் சொல்வது போல தான் இருக்கும் இந்த செயல். ஏன்னா 63 நான்மார்கள் எடுத்துக்கொண்ட செயலை தன்னுடைய பூவுலக வாழ்க்கையிலே வாழுகின்ற வரையிலும் எந்த செயலை அவர்கள் எடுத்துக்கொண்டார்களோ அந்த செயல்களை கடைபிடித்து அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இறைவனை அடைந்தவர்கள். அப்பேற்பட்ட செயலை செய்தவர் இதுவும் இவர். குறிப்பாக மிக முக்கியமாக இவர் ஒரு செயலை எடுத்துக்கொண்டு இவர் அதில் வெற்றியும் பெற்ற அப்பேற்பட்ட நாயனாரை பற்றி காணலாம். இவர் நமது சுந்தரமூர்த்தி பெருமான் எப்படி போற்றுகின்றார் என்றால், வெல்லுமா மிக வெல்ல மெய்பொருக்கடியன் என போற்றுகின்றார். வெல்லுமா மிக வெல்ல மெய்பொருக்கடியன் என போற்றுகின்றார். அப்பேற்பட்ட மெய்பொருள் நாயனாருடைய சிறுகுறிப்புகளை காணலாம். நமது மெய்பொருள் நாயனாருடைய நாடு, இவருடைய நாடு எதுவென்றால் சேதி நாடு, நடுநாட்டு தளம் அப்படிங்கிற தான் இவருடைய நாடு. அதில் குறிப்பாக நடுநாட்டு தளம் என்று அழைக்கலாம் இவருடைய நாடு. அது மட்டுமின்றி சேதி நாடு என்று அழைக்கலாம். இந்த நாடு குறிப்பாக தமிழகத்தில் எங்கு இருந்தது என்றால், நமது விழுப்புரம் மாவட்டங்களை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியே வந்து சேதி நாடாக அன்றைய காலத்தில் அழைக்கப்பட்டது. இன்றைய காலத்தில் இவருடைய ஊர் எதுவென்றால் திருக்கோவலூர். இன்றைய கால வழக்கிலே திருக்கோயிலூர், திருக்கோவிலூர் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. இந்த திருக்கோயிலூரில் என்ன சிறப்புனா, இன்றைய காலத்திலே இந்த திருக்கோயிலூர் எந்த மாவட்டத்திலே அமர்ந்திருக்கிறது என்றால், விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே இந்த திருக்கோயிலூர் அமைந்திருக்கிறது, திருக்கோவலூர். இந்த திருக்கோவலூரிலே மிக முக்கியமாக சிறப்பு பெற்ற சிவாலயம் உண்டு. சிவபெருமான் அன்பின் கடவுள்தான். ஆனால் பக்தர்களுக்காக வரக்கூடிய அசுரர்களை வென்ற தலமாக 8 தலங்கள் அட்ட வீரட்டன தலமாக இருக்கிறது. அதிலே ஒரு தலமாக நமது சிவபெருமானுடைய தலம் இந்த திருக்கோயிலூரிலே அமைந்திருக்கிறது. இங்க வீரட்டனேஸ்வரராக நமக்கு காட்சி தருகின்றார். அப்பேற்பட்ட ஊர் திருக்கோயிலூர். இங்கு அம்பாளுடைய நாமம் என்னவென்றால் பெரிய நாயக அம்மையும் காட்சி தருகின்றன. அதற்கு பின்னால் இவருடைய ஊர் திருக்கோயிலூராக இருக்கிறது, திருக்கோவலூராக இருக்கிறது. அதன் பின்னாலே இவருடைய காலம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது தான், 63 நாயன்மார்களே சில நாயன்மார்களுக்கு என்ன காலம் என்று தெரிய வராது. இவருடைய காலமும் இன்னும் ஆராயப்படாமல் இருக்கிறது. அதன் பின்னாலே இவருடைய குலம். இந்த திருக்கோவலூரிலே மிக முக்கியமாக 3 மரபினர் வாழ்ந்து வந்தனர். அதில் முதலாவதாக மலையமான், நத்தமான், அடுத்ததாக சுருதிமான். அதில் வந்து மலையமான் என்ற மரபிலை சார்ந்தவர் இவர். இங்கு இவர் எந்த அரசாட்சி செய்து வருகின்றார், குறுநில மன்னராக அல்லது சிற்றரசராக சொல்லலாம். இவர் ஒரு அரசர். இங்கு திருக்கோவலூரை இவர்தான் ஆண்டு வருகின்றார் அரசனாக இருந்து. இவருடைய அரசனாக இருந்தாலே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இவர்தான் பாதுகாப்பு. அப்படி சிவ தொண்டர்களுக்கு பாதுகாப்பாக மிக முக்கியமாக இருந்திருக்கின்றார். அவர்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் விலக்கி நன்மை செய்வதே இவருடைய சிவகாரியமாக இருந்து வருகிறது. இதனுடைய இவர் செய்த செயற்கரிய செயல் என்னவென்றால், இதுதான் மிக முக்கியமாக தனக்கு அதன் மூலமாக நான் இறக்க நேரிடும் என்றாலும் கூட அதனை தான் மெய் என்று எண்ணிய காரணத்தினாலே இவர் சிவனை அடைந்தார். அப்பேற்பட்ட செயல் இவருடைய செய்த செயற்கரிய செயல் என்னவென்றால், தன்னை கொல்ல வந்த சிவவேட தாரியையும் போற்றியது. தன்னை ஒருவன் கொல்ல வரான் என்றால்
அவரை போற்றுகின்றார். எதற்காக போற்றுகின்றார்? சிவ வேடத்திற்காக போற்றுகின்றார். திருநீர் அணிந்து வந்தார். இவரை கொல்ல வந்த பகைவன் முத்தநாதன் என்பவன். நமது மெய்ப்பொருள் நாயனார் இடத்திலே போர்களிலே பலமுறை தோற்றவன் இந்த முத்தநாதன். இந்த முத்தநாதன் இவரை கொல்ல வருவதற்காக மெய்ப்பொருள் நாயனாருக்கு எதன் மேல் அதிக விருப்பமோ அந்த செயலை எடுத்து கொண்டு வருகின்றார். மெய் என்று எண்ணக்கூடியவர் சிவவேடத்தையே மெய்யென்று, திருநீரு கண்டிகை ஜடாமுடி என்றாலே அவர்தான் எனக்கு மெய் என்று எண்ணக்கூடிய வகையிலே வாழ்ந்தவர். அவருக்கு இவர் மெய் என்று எண்ணுவார் தெரிந்துதான் முத்தநாதன் அந்த சிவவேடத்தையே அணிந்து வந்தார். இவருடைய வாழ்க்கையிலே சிவ சின்னங்களையே மெய் என்று எண்ணி வாழ்ந்து வந்தார். நமக்கு தாய் தந்தையர் மெய் என்றால் அவருக்கு சிவவேடமே மெய். திருநீர் அணிந்தவர்கள் கண்டிகை கட்டியிருக்கக்கூடியவர்களே தனக்கு மெய் என்று இறுதி வரை வாழ்ந்து வந்தார். அதுதான் இவருடைய செயல். சிவச்சின்னங்கள் அணிந்தவர்கள் எல்லாம் இவர் நமக்குரியவர் என்று மெய்யாகவே எண்ணி வாழ்ந்து வந்தார். அதன் பின்னால் தான் இந்த அரிய செயலை வெளிக்காட்டுவதற்காக சிவபெருமான் இவரை நிலைநாட்டி காட்டுவதற்காக இவர் திருக்கோயிலூர் மாளிகையிலேயே இவருக்கு நமது சிவபெருமான் காட்சி தருகின்றார். அவருக்கு திருக்கோயிலூரே திருக்கோவலூரே முக்தித்தலமாக அமைகிறது. அப்பேற்பட்ட செயல் சிவ சின்னங்களையே மெய்யென்று எண்ணி வாழ்ந்தவர் நமது மெய்ப்பொருள் நாயனர். அதனால தான் நமது திருத்தண்ட தொகையிலே நமது சுந்தரமூர்த்தி பெருமான் இவரை போற்றுகின்றார். வெல்லுமா மிக வெல்ல மெய்பொருக்கடியன் என போற்றுகின்றார். இவரை யாராலும் வெல்ல முடியாது. அவருடைய எடுத்துக்கொண்ட கடமை அவ்வளவு பெரியதாக இருந்திருக்கிறது. மெய் என்று எண்ணக்கூடிய தன்மையிலே இவர் மிகச் சிறப்பாக தன்னுடைய இறப்பே நேருமானாலும் கூட நான் எடுத்த செயலை விடமாட்டேன் என்று அனைவரையும் சிவன் தொண்டர்கள் அனைவரும் எனக்கு மெய் என்று எண்ணி தன்னுடைய முக்தியை இறைவனிடத்திலே இணைந்து நல்வாழ்வு பெற்று அவர் இன்றும் இறைவனிடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாம் எடுத்துக்கொண்ட செயலை நாம் செய்து முடிக்க வேண்டும் என்பதை இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இவருக்கு முக்தித்தலம் திருக்கோவிலூரில் இருக்கிறது என்றால் இவருக்கு எப்பொழுது குருபூஜை என்றால் கார்த்திகை மாதம் உத்திரம் நட்சத்திரத்திலே நமது மெய்ப்பொருள் நாயனாருக்கு குருபூஜை. இவருடைய நாடு சேதி நாடு, இவருடைய ஊர் திருக்கோவலூர். அதன் பின்னாலே இவருடைய காலம் அறியப்படவில்லை. இவருடைய குலம் மலையமான் என்கின்ற குலம். அது மட்டுமின்றி இவர் அரசர் குறுநில மன்னர் சிற்றரசர் என்று போற்றலாம். அதற்கு முன்னால் இவர் செய்த செயல் என்னவென்றால் தன்னை கொல்ல வந்த சிவவேட தாரியையும் போற்றியதுதான் இவருடைய செயல். அதற்கு பின்னாலே இவருடைய தலம் முக்தித்தலம் திருக்கோவலூராக அமைகிறது. அதற்கு பின்னாலே நமது மெய்ப்பொருள் நாயனாருக்கு குருபூஜை. கார்த்திகை மாதம் உத்திர நட்சத்திரத்திலே இவர்களுக்கு குருபூஜை. இவருடைய திருவடிகளை வணங்கி எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நலன்களை அருள வேண்டும் என்று அவனுடைய திருவடிகளை வேண்டிக் கொண்டு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஓம் நம சிவாயவும் வாழ்க நம சிவாயும்.